எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் கூட நம்ம சோதனைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப சோதனை வருது சிஸ்டர், எனக்கு சூழ்நிலையினால தான் வருது, என் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் குடிக்க கூப்பிடுறாங்க, அதனால் நான் போகிறேன், என்னுடைய வீட்டில் என்னுடைய குடும்பத்தினர் வந்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறாங்க, அதனால் நான் போனேன், என்னால் இந்த சோதனையை மேற்கொள்ள முடியல, என்னுடைய ஆஃபீஸில் இப்படிப்பட்ட பழக்கம் இருக்குது, அதனால் நான் பழகிறேன், இப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைல் ஃபோனில் நீங்கள் இன்டர்நெட்டில் அசிங்கமானது கெட்ட காரியங்கள்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா, ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா, இன்டர்நெட் கனெக்ஷன் எடுத்து போட்டுருங்க. யூ கேன் சர்வைவ் விதவுட் அன் இன்டர்நெட் கனெக்ஷன். தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம், அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போடுங்க. இல்லை உங்களுக்கு படிக்கும் பொழுது, வேலை பார்க்கும் பொழுது உங்களுக்கு மொபைல் ஃபோன் தொந்தரவாக இருந்தால் அதை வேறு இடத்துல வைங்க. டிவியில் நீங்கள் எதையாவது நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுதா, கேபிள் கனெக்ஷனை கட் பண்ணுங்கள், டிஷ்ஷை மாற்றுங்க, டிவி ஒயர் எடுத்து போடுங்க. இப்படியாக நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஒரு சமயத்தில் ஒரு பிள்ளை என்கிட்ட பேசும்பொழுது சொன்னால், ஒரு பையனால் எனக்கு ரொம்ப தொந்தரவு இருக்குது, அந்த பையனுடைய ரிலேஷன்ஷிப் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னான். அப்போ நான் சொன்னேன், அந்த பையன் எந்த நம்பரில் கால் பண்ணுறனோ அந்த நம்பரை சேஞ்ச் பண்ணிடு, வெரி சிம்பிள். உனக்கு ரொம்ப அஃபீஷியலான நம்பர் அது இல்லையே, சேஞ்ச் பண்ணுன்னு சொன்னேன். அவளுக்கு அதில் இஷ்டம் இல்லை. முடிவில் அந்த பையனால் அநேக உபத்திரவங்களை அவள் சந்திக்க நேரு. இப்படி தான் நாமும் கூட சூழ்நிலைகளின் நிமித்தம் பாவம் செய்கிறோம். இதை நம்ம சூழ்நிலையை எடுத்து போட்டுட்டால் நம்ம பாவத்திலிருந்து தப்பித்து கொள்ளலாம். ஆனால் நீங்கள் நல்லா யோசித்து பாருங்களேன், இந்த சோதனைகளை உருவாக்குகிறது சூழ்நிலை மாத்திரமல்ல, நம்மளுடைய சின்ன சின்ன ஆசைகளும் தான். நம்மளும் சில நேரங்களில் அந்த சூழ்நிலைக்கு நம்ம விட்டு கொடுத்து நம்ம ஆசைகளை பாவமாய் கற்பம் தெரிக்க பண்ணுகிறோம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா, யோசேப்பை போத்திபாரின் மனைவி எப்படியாவது பாவம் பண்ண வைக்க வேண்டும் என்று சொல்லி அவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணுறா, அவ்வளவு கம்பல் பண்ணுறா. ஆனால் யோசேப்பை என்ன செய்கிறான் பாருங்கள், யோசேப்பை வீட்டை விட்டே ஓடி போகிறான், தன்னுடைய வஸ்திரத்தை விட்டு விட்டு ஓடி போனான் என்று எழுதப்பட்டிருக்கு. அவன் ஐயோ தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூழ்நிலையை விட்டு ஓடிடுறான். அது மாதிரி நம்மளால் செய்ய முடியுமா இந்த நாட்களில் யோசித்து பாருங்கள், அப்படிப்பட்ட காரியங்கள் வருமா என்னன்னு அப்படி தான் நம்ம செய்யணும்னு இயேசுப்பாவும் சொல்கிறார். மத்தேயு 5:29-30 இயேசுப்பா சொல்கிறாரு, உன் வலது கண் உன்னை பாவம் செய்ய தூண்டுனா, உன் வலது கண் உன்னை சோதனைக்குட்படுத்தினால், இந்த வலது கண்ணை பிடுங்கி எறிந்து போடு, வலது கை அப்படி பண்ணால் வலது கையை தரித்து எறிந்து போடு. அப்போனா எல்லோரும் கண் கை கால் எல்லாத்தையும் வெட்டி போட்டுடலாமா? அப்படி வெட்டி போட முடியாது இல்லையா. இயேசுப்பா என்ன சொல்கிறாருன்னா, எதுனாலும் உனக்கு இடறல் வருதோ அந்த இடறலுக்குரிய அந்த சோர்ஸ் எந்த இடத்துலேருந்து யார் மூலமாக எந்த பொருளின் மூலமாக இடறல் வருதோ அதை எடுத்து போடு. அப்போனா உனக்கு நிச்சயமாக இடறல் இருக்காது, அப்போ நீ சோதனைகளை மேற்கொள்ளலாம். யாக்கோபு சொல்லும்பொழுது சொல்லுகிறார், யாக்கோபு 1:14-16, அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்குண்டு பாவம் செய்கிறான். அப்போ இந்த பாவம் கற்பம் தரித்து மரணத்தை உருவாக்குறதுன்னு சொல்கிறார். அப்போ நம்ம சுய இச்சையை நம்ம மேற்கொள்ள விடக்கூடாது, சூழ்நிலைகளை நம்ம மாற்றணும். எப்படி மாற்றணும், அதுலேருந்து தப்பித்து கொள்ளணும், அதை எடுத்து போடணும். அப்போ நம்ம சோதனைகளை மேற்கொள்வோம், வெற்றியான ஒரு வாழ்க்கை வாழுவோம்.